புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை வினோத்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மீண்டும் கனமழை. மழைநீர் தேங்குவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் புதுவையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி. அதிகாலையிலிருந்தே அலைமோதும் கூட்டம். புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை அதிகரிப்பு. திருச்சியில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. தர்மபுரியில் புத்தக பேரவை சார்பில் 2ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. 8 அரங்குகளில் 20,000 புத்தகங்களுடன் தொடக்கம். அரியலூரில் பச்சை போர்வை போர்த்தியது போல் காணப்படும் வயல்வெளிகள். பருந்து பார்வையில் பதிவு செய்யப்பட்ட பிரத்யேக காட்சிகள். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் காவல் நீட்டிப்பு. ஜனவரி 13ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரியில் பனியின் தாக்கத்தால் கருகும் தேயிலை செடிகள். கொழுந்துகளை காப்பாற்ற தாகை செடிகளை தேயிலை மீது பரப்பும் விவசாயிகள். தேனி மாவட்டத்தில் தக்காளி வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. 12 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 900 ரூபாய்க்கு கொள்முதல்.